ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கரலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கரலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டு முட்டையை உப்பு போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை பயறு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கார்ன் வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிட்னி பீன்ஸு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சாலட் சேர்த்துக்குருவோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வாங்கினேன். இட்டாலியன் ஸ்டைல் சாலடுன்னு சொல்லியிருந்துச்சு. அதில் வந்து நாலு வகையான கீரைகள் இருந்துச்சு. அதை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்து பேபி ஸ்பினாச் இருந்துச்சு, அதாவது பாலக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே சின்னதாக சின்ன இலையாக இருக்கும், அது பேபி ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க. பேபி ஸ்பினாச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருப்பு கலரில் உள்ள லெட்டஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் லெட்டஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராக்கெட் லீவ்ஸ்னு ஒரு லீவ்ஸ் இருக்குது, அதுவும் இருந்துச்சு. அந்த மாதிரி நாலு வகையான கீரைகள் இதில் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன சாலட் இருக்கோ, உங்களுக்கு விருப்பப்பட்ட சாலடை நீங்கள் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நான் வந்து க்ரீக் ஸ்டைல் சாலட் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சாலடில் போடுறதுக்காகவே உள்ள சீஸ். இது இதை எடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கரலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே நம்ம அதில் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கரலாம். இதில் வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள் சேர்த்துக்கரலாம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இதெல்லாம் கூட ஊற வச்சு சேர்த்துக்கரலாம். சும்மாவே சேர்த்துக்கரலாம், இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி நான் எப்போவுமே வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிருவேன். இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் இல்லை, அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற காய்கறிகள் பயிர் வகைகளை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கீரை வகைகளை வந்து நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிருவோம். இது உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை டின்னருக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் எடுத்தோம் இல்லையா, நான் அதிலேருந்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாலட் சீஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து மொசரில்லா சீஸ் இல்லை செடர் சீஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கரலாம். இல்லை சீஸ் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்டாலுமே ஒரு நல்ல நிறைவாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப சீக்கிரம்லாம் பசிக்காது. இப்போது இந்த சாலடுக்கு தேவையான அளவு சால்ட்டு பெப்பர் சேர்த்துக்கிருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தயவு செஞ்சு வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அந்த ரெசிபியை நான் வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.